எனக்கு இங்கே பிடிச்ச ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மசால் பூரி சூப்பராக இருக்கும், பார்சல் வாங்கியிருக்கிறேன். ப்ளஸ் பேல் பூரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் வந்து 8:30 முடிஞ்சு போயிடும், 4:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் மூணாவது தலைமுறையை பார்த்தாச்சு, மூணாவது தலைமுறையை பார்த்துட்டேன். அதனால் வந்து நம்ம சம்பாதிச்சதோ இல்லையோ நல்ல பேர் இருக்குது காலனிக்குள்ளே. பானிபூரிங்கிறது ஒரு நல்ல பேர் எனக்கு, அமெரிக்கா வரைக்கும் கஸ்டமர் இருக்கு. ஓகே, வணக்கம் மக்களே. 90 வருடமாக இயங்கிட்டு இருக்கிற துரை ஸ்டோர்ஸ் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ஷாப் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஆர் ரோட் அண்ட் டிவிஎஸ் நகரில் லொக்கேட் ஆயிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பும் சரி வெப்சைட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடியே வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஆப்பில் லாகின் பண்ணோன்னே நீங்கள் உங்கள் டெலிவரி ஏரியா செலக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தரமான பொருட்களை உங்கள் வீடு தேடியே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் லாகின் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான பொருட்களை சூப்பரான விலையில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் வெல்கம் டு வடசாட்டி. நிறைய பேர் ரீசெண்டாக எனக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பண்ண பீப்புளோட இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்டு சப்போர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. சில வீடியோலாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு போயிட்டுருக்கேன். அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நிறையா கவர் பண்ண போகிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஹெல்த்தியான ஒரு சூப்பராக வீடியோஸ் கொண்டு போகலாம் இனிமேல். கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸும் வரும், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால அதுவும் வரும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா வரும், அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் நிறையா இருக்குது. அதை கொண்டு வரதெல்லாம் நம்மளோட வேலை. இன்றைக்கி அந்த வகையில் பார்த்திங்கன்னா சாய்பாபா காலனியில் ஒரு ஐக்கானிக்கான பிளேஸ் விஜயமணி பானிபூரி ஸ்டால். எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கடை நம்பரும் அமைச்சிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, இங்கே வந்து பேல் மசால் எல்லாமே சூப்பராக இருக்கும். 43 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு, ஒரு சிங்கிள் ஹேண்டடாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெல்த் கேர் ஃபார்மசி என்எஸ்ஆரோட விஜய் பேரடைஸ் தாண்டினோன்னே ஆப்போசிட்டில் ஹெல்த் கேர் ஆப்போசிட் கட்டுக்குள்ளே இருக்குது. நான் வர ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பேன், உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு போகலாம். அண்ட் வந்தோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் என்ன நினச்சேன் பானிபூரி கிடைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இடம் ஒரு 10 பேர் நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் உள்ளே செம ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் உள்ளே போகிறேன், போயிட்டு பாலா அப்படியே மாண்டேஜஸ் கவர் பண்ணிடுவான். ஃபுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கம், என் பேர் விஜயமணி. ஓகே, உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கய்யா. ஏன்னா எனக்கே வந்து போன வாரம் தான் தெரிஞ்சது நீங்கள் இருக்கீங்க. அதாவது கடை வந்து 1978 December 31 ஆரம்பித்தது. 1978 December 31 ஆச்சு. இது வரைக்கும் எந்த ரிமார்க்கோ எந்த விதமான பிரச்சனைகளோ, சாப்பிட்டவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளோ, பகுத்து பிரச்சனை அது இது எந்த விதமான எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஐட்டம்னா எதுவுமே கெமிக்கல் ஐட்டமே சேர்த்துறதில்லை ஆச்சுங்களா. மக்கள் நன்மைக்காக தான் கடையை நான் வச்சிட்ருக்கேன் ஆச்சா. என்னம்மையை பார்த்துட்டு தான் மக்கள் நன்மைன்னு நினச்சிட்டு தான் கடை வச்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து 8:30 எல்லாம் முடிஞ்சு போயிடும், 4:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஆச்சா, 8:30 வரை மேக்ஸிமம் 8:30 தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கெல்லாம் நல்ல விதமாக கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ரிமார்க்கும் கிடையாது. அப்படியே ஏதாவது கொஞ்சம் இது இருந்தால் கூட நம்ம மக்கள் எங்கிட்டயே சொல்லிட்டு போவாங்க. இதுதான் என் கடையோட ரீசன். ஓகே, உங்கள் கடையில் என்னென்ன கிடைக்குதுங்க? என் கடையில் வந்து மசால் பூரி, பானிபூரி, பேல் பூரி, கட்லெட்டு, தயிர் பூரி, உடைச்ச பூரி, காளான். ஓகே, இந்த 6 ஐட்டம் இந்த 6 ஐட்டம் 7 ஐட்டம் சில நேரம் ஏதோ ஐட்டம் சேரும், அது கணக்கு கிடையாது. ஓகே, மேக்ஸிமம் இந்த ஐட்டம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஐட்டம் இருக்கும். மக்கள் உங்ககிட்ட விரும்புகிற ஐட்டம் அதிகமானது எது? பேல்பூரி. பேல்பூரி, 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 செகண்ட் மசால் பூரி. செகண்ட் மசால் பூரி. ஓகே, அண்ட் லீவ் நாள் எதாவது இருக்குங்களா? லீவ் இருக்கு. எவ்ரி சண்டே ஹாலிடே தான். எவ்ரி சண்டே ஹாலிடே ஹாலிடே தான். அது பின்ன மற்ற லீவாக இருந்தால் நான் வெளியே எழுதி போட்டுருவோம். எழுதி போட்டுருவோம். எல்லா மக்களுக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அவங்களே பண்ணி கேட்டுருவாங்க. அதனால் ஒன்றும்
அந்த இதுலேயும் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் இடையூறுன்னு கிடையாது. அண்ட் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இந்த மாதிரி போங்க, நாங்கள் வந்து சின்ன வயசு 7 வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், 10 வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் இல்லை, இப்போ நான் மூணாவது தலைமுறையை பார்த்தாச்சு, மூணாவது தலைமுறையை பார்த்துட்டேன். அதனால் வந்து நம்ம சம்பாதிச்சதோ இல்லையோ நல்ல பேர் இருக்கு காலனிக்குள்ள. பானிபூரிங்கிறது ஒரு நல்ல பேர். எனக்கு அமெரிக்கா வரைக்கும் கஸ்டமர் இருக்கு. ஓகே ஆச்சுங்களா. சிங்கப்பூரில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, வந்தால் நேரம் என்ன பார்க்காம அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஓகே ஓகே ரைட் ரைட். கரெக்டாக காலனியில் எந்த இடத்துல இருக்குங்க ஐயா? சாய்பாபா காலனியில் கருப்புசாமி வீதி 8 நம்பர். ஆப்போசிட்டில் ஹெல்த் ஃபார்மசி இருக்கு. ஹெல்த் கேர் ஃபார்மசி ஆப்போசிட். ஆப்போசிட் ஆப்போசிட். ஓகே ஓகேங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா உடச்ச பூரி. ஆக்சுவலி உடச்ச பூரியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பூரி ஏற்கனவே உடச்சி வச்சிருக்காரு. ஸோ அதில் மசாலு வெங்காயம் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இது அந்த அவில் அவில் ஃப்ரை பண்ணது, அந்த பூந்தி ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டார். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறனா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தனியாக ஒரு டைனிங் மாதிரி கொடுத்துருக்காரு. சும்மா கேஷுவலாக உட்காரலாம். ஏன்னா உள்ளாரையும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் உட்காரலாம், வெளியில் ஒரு 15-20 பேர் உட்காரலாம். ஸோ ஃபஸ்ட்டு உடச்ச பூரி எடுத்துடலாம். இது பார்த்திங்கனாலே பூரி உடச்சிட்டு மேலே நல்லா மசாலா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரேராக தான் எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு 2-3 இடத்துல தான் இந்த உடச்ச பொரி சாப்பிட்ருக்கேன். உடச்ச பொரி ஆக்சுவலி நல்லாயிருக்கும். மசால் நல்லாயிருக்கு. மெயின் எனக்கு பிடிச்சது என்னன்னா மசால் வந்து சட்டிலாகவும் இருக்குது, சில இடத்துல லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ் தெரியுது. இந்த இதுலேருந்து காட்டுறேன் பாருங்கள், இட்லி லைட்டாக மசால் ஊறி நல்லா சூட சூட மசால் இருக்குது. அவள் ஊறும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உடச்ச பொரிக்கு வந்து டேஸ்ட் ஆகுது. இது நான் ஆக்சுவலி உடச்ச பூரி முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ராஜா பேல் பூரின்னு நினைக்கிறேன் வண்டி கடை மாதிரி. பட் இவங்களது வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மசால் பூரி. ஸோ என்னென்னா ஆக்சுவலி அவர் பேல் ரொம்ப நல்லாயிருக்குன்னாரு, பேல் கடைசியில் வாங்கிக்கலாம் பேலும் காளானும். ஸோ மசால் பூரி வந்து ஆக்சுவலி என்ன பண்ணலான்னா எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா மசாலெல்லாம் நல்லா சஃபிஷியண்ட்டாக போடுறாரு. ஆக்சுவலி நீங்கள் மசால் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இது உடையுது பாருங்கள். ஆக்சுவலி மசால் வேணால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு கொடுக்குறது வாங்கிக்கிறோம். மேபி நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஏன்னா இப்போ உடச்ச பூரிக்கு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. சூப்பராக இருக்குது மசால். காரம் கிடையாது, ஆனால் மசாலுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்னாதான், இவர் போடுற சன்னாதான். கொஞ்சம் நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சில விஷயம் இப்போது நான் வந்து இப்போது இவரது 40 இயர்ஸ், இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு பேல் பொரி பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ். அண்ட் ஆர்எஸ் புரத்தில் ஒரு சில பேல் கடைங்க இருக்குது, ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பழைய ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மசால் ஃப்ளேவராக போடுறாங்க, பட் காரம் கம்மியாக தான் போடுறாங்க. அந்த மசாலோட ஃப்ளேவர் மட்டும் ஏன் இருக்குதுன்னா இப்போ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ இப்போ இருக்கிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அஜினோமோட்டோ சரி நல்ல ஒரு மிளகா காரமெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம். ஒரு 20 இயர்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே சட்டிலாக சாப்பிடுவாங்க, நிறைய பெரியவங்க சாப்பிட்ற ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. நம்மளுக்காக அவங்க கஸ்டமைஸ் பண்ணாமல் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பேசாமல் இன்னொரு ஒரு மசால் பூரி எடுத்துடுறேன். மேபி நீங்கள் ஏன் ரொம்ப பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் தான். இன்னொன்று என்னென்னா வீடியோ ஒரு 13 நிமிஷம் இழுக்கணுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நீங்கள் லென்த்தாக இருந்தால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. மசால் பூரி சூப்பர். எனக்கு பிடிச்சது இந்த அவிலும் பொந்தியும் போடுறது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேல் பூரி. பேல் பூரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுலேயும்
அந்த உடைச்ச பூரியை போட்டு அப்புறம் அந்த அவில் போட்டு இவர் அவிலில் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. எனக்கு பிடிச்ச விஷயம், ஒரு நாள் தனியாக வந்து சாப்பிட்ணும். பேல் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என்னென்னா இப்போ பேல் செய்யும் போது பார்த்தேன், நார்மலாக பேலில் வந்து நிறைய பேர் ஸ்பைசினஸ் விரும்புவீங்க, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிளகா பொடியை லைட்டாக தூவினார். அதே மாதிரி இவங்க மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு வரமிளகா போட்டு அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல் லைட்டாக ஒரு டேஸ்ட் தெரிவிக்குது, மிளகா பொடியோ வரமிளகாவோட ஃப்ளேவரு. அண்ட் மெயின் வந்தேன்னா இந்த உடச்ச பொரி எல்லாமே போட்டு பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் உட்காந்துருக்க பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு தெரியும் இப்போ க்ரௌட் இருந்துகிட்டே இருக்குங்க போது எப்படி உட்காந்து எடுக்கலாம் அப்படிங்கும் போது சீக்கிரமாக வந்துட்டோம், ஒரு 4:45 வந்துட்டோம். இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்சல் வாங்கி போயிட்டுருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி 8:30 முடிஞ்சிருமாம்மா, போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் இடம், இந்த இடத்துல நல்லா ஸ்பேஸாகவும் இருக்குது. அண்ட் நீங்கள் உள்ளார உட்காந்து சாப்பிட்ணும்னு நினச்சிங்களா, உங்களை உள்ளார உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பானிபூரி. பானிபூரி வந்து நம்ம இங்கேயே கொடுத்துருவாங்க, ஸோ அதை நான் வந்து இங்கேயே ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளோவில் எடுத்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட்டு எல்லா காம்பினேஷனுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலப்போ மசாலில் பானியும் டிப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ டக்கு டக்குன்னு நானு நாலு, பாலா நாலு. பாலா வந்து நான் ப்ளூப்பர்ஸில் போடுறேன், நோங்கிறா பாலா. என்ன பாலா நீங்கள்? ஓகே, வெங்காயம் வச்சிட்டாரு அண்ணன், பிரச்சனை இல்லை. ஆ, நீங்கள் ஒரு ஸ்வீட் மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்று ஸ்வீட் இல்லாமல் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு அண்ட் காரம் மிக்ஸு. சூப்பராக இருக்கு, இந்த பானி நல்லா ஸ்பைசியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட செய்கிற மாதிரி நல்லா இருக்குது. ப்ரோ வெறும் காரம் ப்ரோ. எதுனா பிளாக் சால்ட் சேர்த்துறது இல்லை அண்ணன் சொல்கிறாரு, பிளாக் சால்ட்டு கெமிக்கல், நோ அஜினோமோட்டோ அந்த ஐட்டம் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஆக்சுவலி என்னென்னா இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். பானிக்கு வந்து வெங்காயம் நல்லாயிருக்கும். அண்ட் பூரி நல்லா சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பாராது லூபஸ் பாருங்க, ஃபைனல் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணோம் ஜி, நன்றி மீட் பண்ணதுக்கு. அண்டு இந்த கடையை பற்றி சொல்லுங்கள் ஜி. இந்த கடை எனக்கு தெரிஞ்சிச்சு சாய்பாபா காலனியில் வந்து ஃபேமஸான பானிபூரி கடை. அண்ணன் வந்து ரொம்ப ஃபேமஸு, ரொம்ப காலமாக வந்து போட்டுட்ருக்கிறாரு. எனக்கு இங்கே பிடிச்ச ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மசால் பூரி சூப்பராக இருக்கும், பார்சல் வாங்கியிருக்கிறேன். ப்ளஸ் பேல் பூரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து இது ரெண்டும் பேல் மசால் ரெகுலர். அண்ட் இந்த கடைக்கு நிறைய பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்கன்னு. ஆமாம் ஜி, ரொம்ப பழைய கஸ்டமர். எனக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி தான் நான் இங்கே வந்து சாப்பிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வச்சுருந்தாரு சின்ன கடை. ஸோ கூட்ட வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பென்ஷன் ஆகி பெரிய இடமே போயிட்டாரு. ஓகே, ஆனால் இதில் இடம் வந்து நல்லா சஃபிஷியண்டாக உட்காந்து. ஆமாம், இதில் நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இப்போ பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஆள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்சல் தனி உட்காந்து ஸோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் ஜி, நன்றி நன்றி. சூப்பர், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால வந்தோம். ஆக்சுவலி சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலு எல்லாமே நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு அவர் பிடிச்சதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஸ்டைல் தான். இப்போ 43 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. சில விஷயம் சொன்னார், இந்த மாதிரி நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே. அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம ஏஜில் இருக்கிறவங்க ஒரு 30-35, சின்ன குழந்தைங்க வராங்க, பெரியவங்க நிறைய பேர் வராங்க. இப்போ 50 அந்த ஏஜ், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 43 இயர்ஸாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம எல்லாம் சின்ன 43ங்கும் போது நான் எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஏஜ் குரூப் இருக்கிற ஆளுங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. ஃபுட்டை விட சாட் ஐட்டம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது உடச்ச பூரி, ரொம்ப பிடிச்சது மசால் பானி பேல். எனக்கு இந்த ஆர்டரில் பிடிச்சிருந்தது தயிர் பூரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டான பண்ணும் போதும் தயிர் பூரி இல்லை, இப்போவும் பண்ணும் போது தயிர் பூரி இல்லை. தயிருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அண்ட் மசாலா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சட்டிலாக இருந்தது, லைட்டாக அந்த ஒரு பழைய காலத்து டச்சில் நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்டு காலானும் இருக்குது, காலான் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸை நான் லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். 40 ருபீஸ் வந்து ப்ரைசிங் போட்டிருக்காங்க பிளேட்டுக்கு, 50 ருபீஸ் வந்து ஃபார் பார்சல். ஸோ இந்த ரெண்டு ப்ரைசிங் தான் இருக்குது. ஒரு 6-7 ஐட்டம் கொடுத்துட்ருக்காரு. 4:30 ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி 9:30 வரைக்கும் இருக்கும். பட் அவர் சொல்கிற மாதிரி 8:30 முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கிட்டத்தட்ட 7-8 பேர் எனக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த இடம் பற்றி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காலையில் இந்த இடம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.